ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். நமது நாட்டின் எஸ்டீம்டு அரசு நிறுவனமாகிய டிஆர்டிஓ அமைப்பின் கீழ் இயங்கக்கூடிய ஜிடிஆர்இ, அதாவது த கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ற ஆய்வகமானது பல ஆண்டுகளாக இந்தியாவின் இரகசியமான மற்றும் மிகவும் மேம்பட்ட ஒரு ஆய்வை செய்து வருகிறது. இந்தியாவில் ஒரு பெரிய சாதனையாக இருந்த எஸ்டிஎஃப்இ, அதாவது ஸ்மால் டர்போ ஃபேன் இன்ஜின் தயாரிப்புக்கு பிறகு இந்த ஜிடிஆர்இ ஆய்வகத்தில் இருந்து வெளிவரப்போகும் இரண்டாவது வெற்றிகரமான இயந்திரம் ஒரு பெரிய சாதனையாக உலகம் முழுவதுமாக பார்க்கப்படுகிறது. நாம் எதை பற்றி பேசுகிறோம்னு கெஸ் பண்ண முடியுதா? வேற ஒன்றும் இல்லை, இந்தியாவின் முதல் ஸ்டெல்த் வகை யூசிஏவி, தி அன்மேன்ட் காம்பேட் ஏரியல் வெஹிக்கிள் கதக் ஆயுதத்தை இயக்குவதற்கான இந்தியா தயார் செய்துள்ள காவேரி டிரை என்ஜின் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்தியாவில் உள்ள பலருடைய மைண்டில் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி, இந்த காவேரி என்ஜினுக்கு என்ன ஆச்சு? அது நம்முடைய உள்நாட்டு என்ஜின், உண்மையிலேயே அதனுடைய ரீசன்ட் டெவலப்மெண்ட் என்ன என்ற கேள்விகள் மில்லியன் கணக்கான மக்கள் மனதில் உள்ளது. இந்தியாவில் உள்ள அதிகமான பேருடைய, முக்கியமாக நமது நாட்டின் விமானப்படைக்கு பல ஆண்டுகளாக ஒரு கனவாகவே இருந்த விஷயம் தற்போது நிறைவேறிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பல வருடமாக ஒரு பெரிய கனவாக இருந்த இந்தியாவின் காவேரி என்ஜின் இப்போது இந்தியாவின் முதல் ஸ்டெல்த் டெக்னாலஜி கொண்ட ஆள் இல்லாமல் தானாக இயங்கக்கூடிய ட்ரோனில் பொருத்தப்பட உள்ளது. பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் விமானம் இந்தியாவுக்கு வந்தபோது இந்தியாவின் மொத்த ஊடகங்களுமே ரஃபேல் ரஃபேல்னு கொண்டாடிக்கிட்டே இருந்த நேரத்தில் நமது இராணுவமும் பாதுகாப்பு அமைச்சகமும் இணைந்து இந்தியாவின் ஆகாய போர் களத்தையே மாற்றக்கூடிய ஒரு பெரிய திட்டத்தை செய்தது. அது கதக் என்று அழைக்கப்படும் ஸ்டெல்த் டெக்னாலஜியுடன் ஒரு அட்டாக் ட்ரோன் செய்வதற்காக 3,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ஒதுக்கப்பட்டது. இந்த கதக் ட்ரோன்ஸ் அமெரிக்காவில் இருந்து கொண்டு வரப்படும் பிரெடேட்டர் ட்ரோன்களோடு இணைந்து சேர்க்கப்படும் என்ற திட்டங்களும் அந்த நேரத்தில் செய்யப்பட்டது. ஆனால் அதில் சேர்க்கப்படவிருக்கும் இன்ஜின் இந்தியாவின் சொந்த தயாரிப்பான காவேரி ட்ரை இன்ஜின். இந்த இன்ஜின் பற்றி ஒரு சில குழப்பங்களும் நம்ம மக்கள் மத்தியில் உண்டு. அந்த குழப்பங்களையும் கொஞ்சம் தீர்த்து வைப்போம். ஃபர்ஸ்ட், காவேரி என்ற பெயர் கொஞ்சம் காலமாகவே நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டேதான் இருக்கக்கூடிய ஒரு பெயர். மேலும் காவேரி என்ற பெயரை பல்வேறு இடங்களில் வேறு வேறு பயன்பாடுகளில் இந்தியாவில் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் யூசிஏவி, ஏரோ, மெரைன் போன்ற ஆயுதங்கள் சம்பந்தமான விஷயங்களில் அதிகமாக இந்தியாவில் பயன்படுத்தப்படுகிறது. இப்ப நாம சொல்ல போற வெரி இன்ட்ரெஸ்டிங், ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நமது காவேரி டிரை என்ஜின் தற்போது தயாராகிவிட்டது மட்டுமல்லாமல் தரை பரிசோதனையின் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது. அது மட்டுமல்ல, ஒரு சில ஸ்பெஷல் ஆபரேஷனல் பிளஸ் குவாலிட்டி ரிலேட்டட் சோதனைகளை செய்வதற்காக ரஷ்யாவில் இருந்து ஒரு ஸ்பெஷல் குரூப் ஆஃப் இன்ஜினியர்ஸ் சயின்டிஸ்ட் பெங்களூரில் உள்ள ஜிடிஆர்இ ஆய்வகத்தில் நமது காவேரி டிரை இன்ஜினை பார்வையிட்டுள்ளது. மேலும் அவர்கள் முன்னிலையில் நமது ஜிடிஆர்இ ஆய்வகம் சில அரிய சோதனைகளை நடத்தியதாக தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளது. ஜிடிஆர்இ ஆய்வகத்தின் விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப அதிகாரிகள் ரஷ்யாவின் மாஸ்கோவிக்கு அருகில் உள்ள க்ரோமோ ஃபிளைட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கு பயணம் செய்ய உள்ளதாகவும் நமக்கு தகவல்கள் வந்துள்ளது. அங்கு அவர்கள் ரஷ்யாவின் இலூஷின் 276 என்ற விமானத்திற்கான சோதனை தளத்தில் தயாராக இருக்கும் 4 இன்ஜின்களில் ஒரு இன்ஜினாக காவேரி டிரை இன்ஜின் பொருத்தப்பட்டு சோதிக்கப்படும். இந்த சோதனையில் காவேரி டிரை இன்ஜின் வெற்றி பெற்றால் இந்த நவீன ஜெட் இன்ஜின்களை தயாரிக்கும் உலகத்தில் காலத்தில் மிகப்பெரிய மைல்ஸ்டோன் என்று சொல்லும் அளவுக்கு நமது காவேரி டிரை இன்ஜின் பாராட்டப்படும். இதுவரை காவேரி டிரை இன்ஜினுக்காக நடந்த அனைத்து சோதனைகளும் வெற்றி பெற்றுள்ளது. காவேரி டிரை இன்ஜின் காவேரி டெரிவேட்டிவ் என்று கூட இன்டர்னலி அழைக்கப்படுகிறது. உண்மையில் இந்த ஃபைனல் காவேரி டிரை இன்ஜினின் பெரிய சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய த்ரஸ்ட் பெரிய அளவில் அதிகரித்துள்ளது. இப்போது 46 kN த்ரஸ்டை இந்த இன்ஜின் பெற்றுள்ளது. மிதானி, HAL மற்றும் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத்தை சேர்ந்த பிற தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து வெரி காம்ப்ளெக்ஸ் பட் எஃபிஷியன்ட் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட நிக்கல் மற்றும் டைட்டானியம் கலவைகளை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட ஒரு புதிய இன்லெட் ஃபேன் இந்த இன்ஜினுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும்
காவேரி டிரை இன்ஜினில் பயன்படுத்தப்பட்டுள்ள வேரியபிள் கைட் வேன் சிஸ்டம் விமானம் செல்ல வேண்டிய வேகத்தை அதிகரிக்க ஒரு மேம்படுத்தப்பட்ட செர்பென்டைன் இன்டேக் அப்ளிகேஷன் மிகவும் விசேஷமாக ஆளில்லா போர் விமானங்களின் பயன்பாட்டுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த யூனிக் தொழில்நுட்பமானது ஹை டிஸ்டார்ஷன் போன்றவற்றை தடுக்கவும் சர்ச் டாலரன்ஸ் போன்றவற்றை அதிகரிக்கவும் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஷாக் லாஸ் அண்ட் கண்ட்ரோல் ஷாக் லாஸ் போன்றவற்றை குறைக்க 3D ஸ்டாக்கிங் என்ற மேம்பட்ட தொழில்நுட்பத்தை இந்தியா பயன்படுத்தியுள்ளது. மேலும் இதற்காக வைடர் கார்ட் பிளேட்ஸ் இந்த இன்ஜினில் சேர்க்கப்பட்டுள்ளது. இது ஃபிளட்டர் அவாய்டன்ஸ் அண்ட் இன்க்ரீஸ்டு டிஸ்டார்ஷன் டாலரன்ஸ் போன்றவற்றை இந்த இன்ஜினுக்கு கொடுக்கிறது. இது 105% ஓவர் ஸ்பீட் செய்வதற்கு இந்த பார்ட் உதவுகிறது. இதனுடைய ரா மெட்டீரியல் 100% இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ளது. காவேரி டிரை இயந்திரத்தில் தேவையான த்ரஸ்டை அதிகரிக்க தடையாக இருந்த ஒரு ஆப்டர் பர்னர் காம்பனன்ட் இந்த ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் இன்ஜினில் இருந்து அகற்றப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக ஒரு நிலையான முனை, அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு நாசில் ஒன்று புதியதாக பொருத்தப்பட்டுள்ளது. ஃப்ளூயிட் த்ரஸ்ட் வெக்டரிங் போன்ற முறைகளால் இப்போது அதிகரிக்கப்பட்ட உந்துதல் கையாளப்படுகிறது. பொதுவாக UCAV கிளாஸ் ஏர்கிராப்டுகளுக்கு ஃப்ளூயிட் த்ரஸ்ட் வெக்டரிங் போன்ற தொழில்நுட்பம் தேவையில்லை. ஆனால் நமது இந்த புதிய ஸ்டெல்த் விமானத்தை இலகுவாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருப்பது மிக முக்கியமாக இருப்பதால் RCS அதாவது ரேடார் கிராஸ் செக்ஷனை குறைப்பதே இதன் முக்கிய குறிக்கோளாக இருந்தது. மேலும் இதில் காவேரி டிரை இன்ஜினில் மிக முக்கியமாக இருக்கும் அப்சர்வேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பயன்படுத்தப்படும் ஸ்டாட்டிக் நாசில் ஹீட் சிக்னேச்சரை குறைப்பது மட்டுமல்லாமல் ஹீட் வெளியேற்றப்படுவதற்கான தேவையை மிகவும் எளிதாக்குகிறது. மேலும் ரஷ்யாவின் S-70 ஒகாட்னிக் போலல்லாமல் காவேரி டிரை இன்ஜின் பொருத்தப்படும் விமானத்தின் ரேடார் கிராஸ் செக்ஷன் மிகவும் குறைவாக இருக்கும். மேலும் காவேரி டிரை இன்ஜினின் ஹீட் சிக்னேச்சரை குறைக்க உள்வரும் காற்று ஹாட் ஏர் அவுட் கூல் ஏர் அவுட் என்ற இரண்டு வழிகளில் பைபாஸ் டக்ட் எனப்படும் தொழில்நுட்பம் பயன்படுத்தி வெளியே அனுப்பப்படும். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னவென்றால், அது எவ்வளவு உந்துதலை உருவாக்குகிறது என்பதுதான். ரஷ்யாவில் உள்ள சோதனை அட்டவணையானது விமானத்தின் நெஞ்சினை மட்டும் சோதிப்பது மட்டுமல்லாமல் பல்வேறு நிலைகளில் சோதனை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. STFE காவேரி டிரை இன்ஜின் என இரண்டுமே எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செயல்படுவதாக சொல்லப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய முன்னேற்றமாக சாதனையாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இப்போது காவேரி டிரை இன்ஜினில் ஸ்டெல்த் கெப்பாசிட்டி அதிகரிக்கும் அளவுக்கு டிசைன் செய்யப்பட்டுள்ளது. காவேரி டிரை இன்ஜின் எவ்வளவு வேகமாக புறப்படுகிறதோ அவ்வளவு வேகமாக நமது கதக் ஆயுதமும் புறப்படும். உண்மையிலேயே இது இந்தியாவின் மிகவும் ரகசியமான விமான போர் திட்டங்களில் இதுவும் ஒன்று. கதக் என்ற வார்த்தைக்கு த மோஸ்ட் டேஞ்சரஸ், அன்பேரபிள் டேஞ்சரஸ், மிகவும் ஆபத்தானது என்ற அர்த்தம் உண்டு. இந்தியாவின் DRDO அண்ட் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டு வரும் ஒரு பெரிய அட்டானமஸ் ஸ்டெல்த் ட்ரோன் இது. இந்தியாவில் அதிகமான பேருக்கும் ஆரா மற்றும் கதக் பற்றி இருக்கக்கூடிய பெரிய குழப்பம் என்னன்னா, இது இரண்டுமே இரண்டு வேற வேற ட்ரோன்ஸ் என்ற கன்ஃபியூஷன். ஆக்சுவலி தே ஆர் ஒன் அண்ட் த சேம். இப்போது தயாராகி இருக்கும் கதக் என்ற ஸ்டெல்த் தானியங்கி ட்ரோன் தான் இதற்கு முன்பு ஆரா என்று அழைக்கப்பட்டது. 2009 ஆரா என்ற பெயரில் தொடங்கிய ஆய்வை பின்பு கதக் என்று பெயர் மாற்றி இந்த 3000 கோடி ஃபண்டுடன் ரீபூட் செய்யப்பட்டது. ஆரா ட்ரோனை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக இந்த ட்ரோனை மாற்ற திட்டமிடப்பட்டது. இந்த கதக் ட்ரோன் அதிவேகத்தில் பறக்கும் சக்தி கொண்டது மற்றும் கணிசமான பேலோடை சுமந்து செல்லும் சக்தி இதற்கு உண்டு. பொதுவாக ட்ரோன் பற்றி பேசும்போது இரண்டு விஷயங்கள் மிகவும் முக்கியமான விஷயங்கள். ஒன்று வந்து, ஒரு போர் நடக்கும்போது எதிரியை அட்டாக் செய்ய முடியணும். இன்னொன்று வந்து, ஆகாய போர்களில் ட்ரோன்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்க வேண்டும். தன்னால் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் சக்தி ட்ரோன்களுக்கு இருக்க வேண்டும். உலகில் அதிகமான ட்ரோன்களும் அட்டாக் செய்வதற்காக மட்டும் தயாரிக்கப்படுவது. ஆனால் நமது கதக் ட்ரோன் அதிகமான பேலோட் சுமந்து தாக்குவது மட்டுமல்லாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, எதிரியை தாக்கி அழிக்கும் வரைக்கும் எதிரிக்கு கதக் அந்த ஏரியாவில் இருந்த அடையாளமே தெரியாத அளவுக்கு இதனுடைய ரகசியத்தன்மை ஆச்சரியப்படும் அளவுக்கு உள்ளது. இதனுடைய ரகசியத்தன்மை மற்றும் இதனுடைய ஃபிளை பை வயர் ஃபிளைட் கண்ட்ரோல் சிஸ்டம் இதனை ஒரு மேம்பட்ட போர் விமானத்திற்கு கம்பேர் செய்யும் அளவுக்கு இது உள்ளது. எதிரியின் 4ஆம் 5ஆம் தலைமுறை விமானங்களை கூட ட்ராக் செய்து மற்ற மிசைல் போன்ற இலக்குகளையும் கண்டுபிடித்து தாக்குவதற்கு தேவையான
எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார்கள் மற்றும் பொதுவாக ஐந்தாம் தலைமுறை விமானத்தில் பயன்படுத்தப்படும் AESA ரேடார் இந்த ட்ரோனில் உள்ளது. இந்த ரேடார் அட்டாக் மற்றும் டிஃபென்ஸ் இரண்டு முக்கிய நடவடிக்கைகளுக்கும் இதுவே பெஸ்ட் ரேடார். இந்த கதக் விமானத்தில் ஒரு சொபிஸ்டிகேட்டட் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் உள்ளது. இந்த மேம்பட்ட அமைப்பு இருப்பதனால் எதிரியால் இந்த விமானத்தை ஜாம் செய்து தாக்கவோ ஹேக் செய்யவோ முடியாது. இந்த தொழில்நுட்பம் இல்லாத காரணத்தினால் தான் அமெரிக்காவின் CIA ஸ்டெல்தி RQ-170 சென்டினல் ஈரானால் ஹேக் செய்யப்பட்டு அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய பாடம் கற்பிக்கப்பட்டது. எனவே அந்த தவறை மீண்டும் இந்தியா செய்துவிடக் கூடாது. அமெரிக்கா பொதுவாகவே கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட், அவனுக்கு வேணும். ஆனால் நமக்கு அந்த பாடம் தேவையில்லாத ஒரு விஷயம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இந்த கதக் ட்ரோனின் முக்கிய அம்சம் இதனுடைய ஸ்டெல்த் டெக்னாலஜியாகத்தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா இதனுடைய மொத்த கவனமும் சைனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் அவர்களது எல்லையை விட்டு பல 1000 கிலோமீட்டர் தூரம் தாண்டி உள்ளே சென்று அவர்களது ஆழமான இலக்குகளை தாக்குவது மட்டுமல்லாமல் தாக்கிய பிறகு யாருக்கும் தெரியாமல் கண்டுபிடிக்கப்படாமல் அப்பகுதியை விட்டு வெளியேறும் அளவில் இதை ஒரு ரகசிய போர் விமானம் போல இந்தியா தயாரித்துள்ளது. ஒரு பெரிய ஸ்னீக் தாக்குதல் தளமாக இந்த கதக் போர் விமானம் தயாரிக்கப்பட்டுள்ளது, வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய டிசைன் விங்ஸ் எல்லாமே மிகவும் மேம்பட்டதாக ஒரு ஏலியன் விமானம் அளவுக்கு உள்ளது. இது உலக புகழ்பெற்ற P2 பாம்பரை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என நம்பப்படுகிறது. கதக் ட்ரோன் 2000 கிலோவுக்கும் அதிகமான ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும். அதே நேரத்தில் மொத்த ஆயுதமும் இணைந்து இதன் மொத்த எடை சுமார் 15,000 கிலோவாக இருக்கும். உண்மையிலேயே இது ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதம். இதனுடைய த்ரஸ்ட் அல்மோஸ்ட் 52 கிலோ நியூட்டன் சக்தி கொண்டதாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் இப்போது அது 49 கிலோ நியூட்டன் சக்தியாக குறைக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் ஆக்சுவலி அதனுடைய உந்துதல் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த அளவுக்கு த்ரஸ்ட் உற்பத்தி செய்யும் இந்தியாவின் ஒரே இன்ஜின் த பெஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி காவேரி டிரை இன்ஜின். எனவே இந்த கதக் ட்ரோன் காவேரி டிரை இன்ஜினை பயன்படுத்தி பறக்க விடப்படும். காவேரி இன்ஜின் கதக் ட்ரோனை Mach 1.2 வேகத்தில் பறக்க வைக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த வேகம் அதிகரிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இது ரஷ்ய நாட்டின் Sukhoi-S-70 ஓகோட்னிக் பி அல்லது ஹண்டர் பி ஸ்டெல்த் ட்ரோன்களுக்கு பிறகு உலகில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்சானிக் ஸ்டெல்த் ட்ரோன் நமது கதக் ட்ரோனாக இருக்கும். இந்த கதக் ட்ரோன் 30,000 feet உயரம் வரை பறக்க முடியும். இஸ்ரேலி ஸ்பைஸ், பிரெஞ்ச் ஹேமர் பிரசிஷன் கைடட் பாம்ஸ், இந்தியாவின் சுதர்ஷன் லேசர் கைடட் பாம்ஸ், DRDO-வின் சா போன்ற ஆயுதங்கள் இந்த ட்ரோனில் பயன்படுத்தப்படும். கதக் இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படை ஆகிய இரு படைகளாலும் பயன்படுத்தப்படலாம். எதிரியின் போர் விமானங்கள், ஏவுகணைகள், பாம்பர்ஸ், எதிரிகளின் போர் தளங்கள், எதிரிகளின் ஆயுத கிடங்குகள் போன்றவற்றை குறிவைத்து தாக்க இந்த கதக் ட்ரோன் பெரிய அளவில் பயன்படுத்தப்படும். இந்திய கடற்படைக்கான கப்பல் போக்குவரத்து, கப்பல் பாதுகாப்பு, கடல் பாதைகளை கண்காணிப்பது, எதிரியின் கடற்படை தளங்களில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமாக தாக்க இது பயன்படுத்தப்படும். இந்தியாவின் AMCA, ORCA, தேஜஸ் Mark 2 போன்ற விமானங்களுடன் இந்த கதக் பறக்கும் என்று திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. அது நடக்கும் நேரத்தில் அமெரிக்காவின் F-35 இணையான படையாகவும் ரஷ்யாவின் சுகாய்சு விமானப்படைக்கு இணையாகவும் இது இருக்கும் என்று உலக அளவில் நம்பப்படுகிறது. ஒரு சில பேர் இது ஒரு எக்ஸாஜரேட்டட் நியூஸ்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. சொல்றவங்க இப்படி ஒரு இன்ஜினை சைனா அல்லது பாகிஸ்தான் போன்ற நாடுகளை தயாரித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். காப்பி வேணா அடிக்கலாம், தயாரிக்க முடியாது. ஏன்னா அதுதான் உண்மை. வளரும் இந்தியாவை யாராலும் தடுக்க முடியாது, எதிரியாலும் தடுக்க முடியாது, உள்ளூரில் இருக்கும் துரோகிகளாலும் தடுக்க முடியாது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு சூப்பர் வீடியோ போட்டாச்சா? சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட். அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை வீட்லேயே நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.